நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அந்நிய முதலீடுகள் அதிகம் தேவை. அதிக முதலீட்டை ஈர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ரேஷன் கடைகளில் சோப்பு அரிசமாவு உள்ளிட்ட மற்ற பொருட்களை வாங்க பொதுமக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டத்தில் விதிகளுக்கு புறம்பாக குவாரிகள் செயல்படவில்லை என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முன்னாள் தலைவர் சேடப்பட்டி முத்தையா மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையாவின் உடல் நாளை மாலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அரிசி ஆலைகளில் பதுக்கி வைத்திருந்த 120 கிலோ டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்ய வருவாய்த்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். சென்னை மாநகராட்சியின் சார்பில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் கே நேரு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதல் முறையாக மோட்டோ ஜிபி உலக சாம்பியன்ஷிப் பைக் பந்தயப் போட்டி நடைபெறவுள்ளது. மியான்மர் நாட்டில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய இணையமைச்சர் முரளிதரன் கூறியுள்ளார். தலைக்கு ரூபாய் 600,000 ரூபாய் சன்மானமாக அறிவிக்கப்பட்ட 2 நக்சலைட்டுகள் இன்று போலீசில் சரணடைந்தனர். இந்திய கடற்படை 2047 ஆண்டுக்குள் முழுமையாக தன்னிறைவு பெறும் என கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிகுமார் தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். ஜப்பானில் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவுக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் அலுவலகம் அருகே ஒருவர் தீக்குளித்துள்ளார். ரஷ்யா ராணுவத்தை அணித்திரட்டவும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என அதிபர் புதின் அறிவித்துள்ளார். முந்தைய 2 நிலநடுக்கங்களின் நினைவு நாளில் மெக்சிகோவை பயங்கர நிலநடுக்கம் தாக்கியது. ராணி எலிசபெத் மறைவால் மேலும் ஒரு வாரம் அரசு குடும்பத்தினர் துக்கம் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.